ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏழு பத்து 2023 சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. காலை 11:43 பின்பு நவமி. நட்சத்திரம் திருவாதிரை. அதிகாலை 1:47 பின்பு புனர்பூஷம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு கோயிலுக்கு போயிருப்பீங்க, எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவு தான தர்மம் பண்ணியிருக்கீங்களோ அதற்குண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண பரிவர்த்தனையில் மனம் கவனமாக இருப்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி ஆதி லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். உயர் கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாது மாகி நின்றாய் காளி என்ற பாடலை படிப்பது அல்லது கேட்பது நல்லது. பிரசன்னப்படி காவல் பட்டி காளி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது நீண்ட நாளாக தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகளும் வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ராஜயோகிங்கை நமவோம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி சோழயம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுக்கான நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எளிமையையும் புதுமையையும் கடைபிடிப்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி செல்லியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு விவேகம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு பயணமாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வந்து வேகம் இருக்குது அப்படிங்கிறது நன்மை தான். ஆனால் அந்த வேகத்துக்கு மேலே விவேகத்தை கடைபிடித்து மிகப்பெரிய வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குபேர தீர்த்தத்தில் நீராடுவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது.
கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது சந்திர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான் உட்பட ஒரு 4-5 கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால நாலா பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சந்தர்ப்பங்களை மென்மையாக அனுபவிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அசைவ உணவுகள் தானம் செய்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி சோட்டானிகர பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாள். அதாவது தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கக்கூடிய, கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, கொடுக்கிற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காவிய கதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி அஷ்டலிங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது திடகாத்திரமான திரேகம் கிடைக்கக்கூடிய, தீர்க்க ஆயுளுக்கான உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே உடற்பயிற்சி கூடங்கள் வச்சுக்கிறவங்களுக்கும் உடற்பயிற்சி சாதனம் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஆதியம்மன் பாடல் கேட்பது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி ஆதி பராசக்தி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நாள். சுக்கர பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும், அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும். புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மெய், வாய், கண், மூக்கு, செவி உட்பட 5 புலன்களை கட்டுப்படுத்துவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி சுடலமாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய கடின உழைப்புக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமங்களும் கிடைக்கக்கூடிய, இருக்கிற ஏரியாவில் உங்களுக்குன்னு ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய, உங்களுடைய திறமையை பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகாபாரத அறிவுரைகளை மனதில் கொள்வது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி சிலந்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது உத்தியோகம் அப்படிங்கிற பெயரில் காலங்காலமாக ஒரு கம்பெனிக்கு உழைத்து அதில் உங்களுக்கான கௌரவம் கிடைக்காம இருந்துன்னு வைங்களே, எவ்வளவோ கலக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த கலக்கங்களுக்கு நல்லதொரு விளக்கம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. அரிசி மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட உற்பத்தி விற்பனையில் உள்ளவர்களுக்கு உயரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரீர பலத்தை ஆன்மீக பலத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி சூளக்கள் மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய நல்ல நாள். அதாவது உள்ளூர்லேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம், உள்ளூரில் தொழில் பண்ணுறோம் அப்படின்னு அமைப்பில் உள்ளவங்க, அல்லது உள்ளூருக்குள்ளே வியாபாரம் பண்ணுறவங்க உலகம் முழுவதும் தொழில் அல்லது வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உதவிகளாக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். டிரான்ஸ்போர்ட் துறையில் உள்ளவர்களுக்கு, டிராவல் சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பராக்கிரம காரியங்களில் பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. பிரசன்ன சாஸ்திரப்படி வள்ளியம்மை சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது.
நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு.